வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு டாக்டர் ஆன்லைன் நிகழ்ச்சியில் நம்ம மார்பக சுய பரிசோதனை, அதாவது செல்ஃப் பிரஸ்ட் எக்ஸாமினேஷன் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது நம்ம மார்பை வந்து நாமளே எப்படி வந்து எக்ஸாமினேஷன் பரிசோதனை பண்ணிக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஏன் இது ரொம்ப முக்கியம்னு பார்த்தீங்கன்னா, மார்பக புற்றுநோய் வந்து 90% வந்து இதனால் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதை கண்டுபிடிச்சி நம்ம இதை ப்ரிவெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக கிடையாது. ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் த பிரஸ்ட் கேன்சரை சீக்கிரமாக கண்டுபிடிச்சி நம்ம ஃபர்தராக வர காம்ப்ளிகேஷன், அதாவது ட்ரீட்மெண்ட்டே பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமையிலேருந்து நம்மளை வந்து நம்ம தவிர்த்துக்கலாம். இதை வந்து யார் யாரெல்லாம் பண்ணணும்னு பார்த்தா, எல்லா பெண்மணிகளும் பண்ணாதான் வேணும். அதுலேயும் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா, 30 வயசுக்கு மேற்பட்ட எல்லாருமே இதை பண்ணிக்கணும். எப்போ பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாதவிடாய் முடிஞ்சோடனே 7 நாள் கழிச்சு பண்ணிக்கணும். ஏன் நம்ம மாதவிடாய் முடிஞ்சோடனே ஒரு 7 நாள் கழிச்சு பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு சில பேருக்கு வந்துட்டு மாதவிடாய் காலத்தில் எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு மார்பகத்தில் ஒரு பெயின் இருக்கும், ஒரு ஹெவியாக வந்து ஒரு ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அப்போ கூட நம்ம பண்ணோம்னா அது வந்து கரெக்டான ஒரு இன்டர்ப்ரேஷன் நமக்கு கொடுக்காது இல்லைங்களா. ஸோ அதனால வந்துட்டு மாதவிடாய் முடிஞ்சு ஒரு 7 நாளில் பண்ணிக்கணும். அதுவும் ஒரே டேட், ஒரு மாதம் பார்த்தீங்கன்னா ஒரே தேதியில் அதை பண்ணிக்கணும். இப்போ 1ஆம் தேதி பண்ணிங்கன்னா அடுத்தது அதே 1ஆம் தேதி அடுத்தது பண்ணிக்கணும். அப்போ தான் கரெக்டான ஒரு மார்பத்தில் ஏதாவது ஒரு மாறுபாடு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க முடியும். இப்போ நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு போய் கண்ணாடி முன்னாடி போய் நீங்கள் நின்றுக்கணும். நம்ம மேல் ஆடையை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு நிற்கும்போது வந்து ரெண்டு விஷயம் வந்து நம்ம இதை பண்ண போகிறோம். ஒன்று வந்து இன்ஸ்பெக்ஷன் சொல்லுவோம், இன்னொன்று பால்பேஷன் சொல்லுவோம். ஸோ இன்ஸ்பெக்ஷன் என்ன பண்ண, உற்று நோக்குதல், அதாவது நம்ம கண் பார்வையில் பார்த்து என்ன மாறுதல் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது. இன்னொன்று வந்து பால்பேஷன், அதாவது தொட்டு பார்த்து என்ன பிரச்சனை இருக்கோ அப்படின்னு நம்ம கற்றுக்கலாம். இப்போது இன்ஸ்பெக்ஷனை பற்றி ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இந்த பிக்சரில் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்துட்டு கையை வந்து இடுப்பில் வந்து வச்சுக்கணும். ஸோ வச்சுட்டு நீங்கள் என்னென்ன பார்க்குறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட சைஸு, ஷேப்பு, கான்டர், ஸ்கின் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உங்களோட சைஸு, அளவு, ரெண்டு மார்பகமும் ஒரே அளவில் இருக்குதா இல்லை வந்து வேறுபட்ட நிலைமையில் இருக்குதா, இல்லை ஒன்று பெருசாக இருக்கா ஒன்று சின்னதாக இருக்கான்னு பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஷேப், அதே ரவுண்ட் ஷேப்பில் இருக்கா இல்லை வேற ஏதாவது அப்னார்மலாக ஒரு இர்ரெகுலராக ஷேப் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க. இல்லை கவுண்டர் மேலே வந்து ஸ்மூத்தாக தான் இருக்கா இல்லை ஒரு மேடும் பள்ளமா இல்லை ஏதாவது வந்து ஒரு ஸ்வெல்லிங் இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு அறிகுறி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறீங்க. அடுத்தது ஸ்கின், பிரஸ்டில் உள்ள ஸ்கின்னில் வந்துட்டு என்ன பார்க்க, ரெண்டு விஷயம் பார்க்கலாம். ஒன்று வந்துட்டு பக்கரிங், ஒன்று டிம்பிளிங் சொல்லுவோம். அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கின் தோல், அந்த பிரஸ்ட்டுக்கு மேலே உள்ள தோல் வந்து உள்வாங்கியிருக்கும். நார்மலாக அந்த ஆரஞ்சு பழத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு புள்ளி புள்ளி புள்ளியாக ஒரு இது இருக்கும், பிறகு ஒரு புள்ளி புள்ளியாக இருக்கிற மாதிரி அந்த ஆரஞ்சு பழத்தில் இருக்கும். ஸோ ஆரஞ்சு பழ தோலுடைய நிலைமை இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து கையை வந்து இடுப்பில் வச்சு நீங்கள் பார்க்குறீங்க. அடுத்தது என்ன பண்ணணும், இந்த பிக்சரில் காமிக்கிற மாதிரி கையை வந்து தலைக்கு மேலே தூக்கிக்கணும். ஏன் இந்த கையை தலைக்கு மேலே தூக்கணும் பார்த்தீங்கன்னா, நம்ம கையை தலைக்கு மேலே போகும்போது பிரஸ்டோட அடிப்பகுதி வந்து நம்ம மார்பகத்தோட அடிப்பகுதி தெரியும். ஸோ அப்போ வந்து நம்ம ஈஸியாக பார்க்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா லீன் ஃபார்வர்டு, அதாவது நம்ம குனிஞ்ச மாதிரி இருக்கணும். கொஞ்சம் குனிஞ்ச மாதிரி இருந்துச்சுன்னா பிரஸ்ட் வந்து கீழே வந்து தொங்காது, அப்படி ரொம்ப டஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இன்ஸ்பெக்ஷனில் என்னென்ன பார்க்குறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீ கையில் வந்து இடுப்பில் கை வச்சு பார்க்குறீங்க, கையை வந்து மேலே தூக்கிட்டு பார்க்குறீங்க, இன்னொன்று வந்து கையை லீடிங் ஃபார்வர்டு கொஞ்சம் குனிஞ்ச மாதிரி பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு முளை, மார்பக முளையை வந்து என்னென்ன பார்க்குறீங்க, அதுவுமே ஒரு பிக்சரில் இருக்கிற மாதிரி ஒரே அளவில் தான் இருக்கா இல்லை அது மேலேயும் கீழேயுமே இருக்கா, அதுக்கப்புறம் எதில் அந்த மார்பக முளையிலேருந்து அந்த நிப்பிலேருந்து ஏதாவது டிஸார்ஜஸ் வருதா அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பால்பேஷன், அதாவது தொட்டு பார்த்தல். இதை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தா, நம்ம அதே கண்ணாடிக்கு முன்னாடி நின்றுட்டு சப்போஸ் நீங்கள் வந்துட்டு உங்களோட வலது பக்க மார்பை வந்து நீங்கள் செக் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்களோட இடது கையை நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். அதாவது பிக்சரில் காமிச்ச மாதிரி உங்களோட இடது கையை யூஸ் பண்ணிக்கணும். இந்த வலது கை வந்து உங்கள் தலைக்கு மேலே இருக்கணும், இந்த பிக்சரில் இருக்கிற மாதிரி பாருங்கள். ஸோ நீங்கள் இந்த மார்பகத்தை வந்துட்டு நீங்கள் வந்து 4 டிவைட் பண்ணிக்கிறீங்க, அதாவது ஒரு கடிகாரத்தில் இருக்கிற மாதிரி ஒரு 4 டிவைட் பண்ணிக்கிறீங்க. அதாவது 12 மணி, 3 மணி, 6 மணி, 9 மணின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நீங்கள் 4 குவாட்ரண்ட்டாக நீங்கள் உங்கள் பிரஸ்ட்டை வந்து டிவைட் பண்ணிக்கோங்க. ஸோ எப்போ பண்ணினாலுமே வந்துட்டு கையில் வந்துட்டு இந்த ஃபஸ்ட்டு இந்த 3 விரல் இருக்கு இல்லையா, அதை தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். அதுலேயும் வந்துட்டு இந்த டிப் ஆஃப் த ஃபிங்கர் தான் யூஸ் பண்ணணும், அதை பல்ப் ஆஃப் த ஃபிங்கர் சொல்லுவோம், அதுதான் யூஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து எதர் நீங்கள் வந்து கிளாக் வைஸ் மேனரில் போகலாம், பிக்சரில் இருக்கிற மாதிரி கிளாக் வைஸாக போகலாம், இல்லை வந்துட்டு அவுட்டர் டு இன்னர் குவாட்ரண்ட், அது வெளியிலிருந்து உள்ளே வர மாதிரி நீங்கள் பண்ணிக்க முடியும். ஸோ எப்போ பண்ணாலும் ஸ்மால் சர்க்குலராக ஒரு ஒரு
ஸ்மால் சர்க்குலர் மோஷனில் தான் நீங்கள் வந்துட்டு அந்த எக்ஸாமினேஷன் பண்ணணும். ஹோல் பிரஸ்ட்டுமே உங்களுக்கு கவர் ஆகணும், எதையுமே வந்து நீங்கள் விடக்கூடாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, கையை வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரண்ட்ல ஃபார்வர்டில் இப்படி வச்ச மாதிரி பண்ணிட்டு உங்களோட இந்த அக்கல் பகுதியை வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ணணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு மார்பகம் வந்துட்டு செஸ்ட் வரைக்கும் போயிருக்கும், இங்கே ஒரு ஆக்சிலரி டைல்னு சொல்லுவோம், ஸோ அதுவும் வந்து அக்கலோட தொடர்புடையதாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கிற நிலைமையில நீங்கள் இந்த பொசிஷனில் வச்சுட்டு உங்களோட அக்கலை செக் பண்ணிவிட்டு அதில் வந்து ஏதாவது கட்டி இருக்கான்னு சொல்லி பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஏதாவது லிம்ஃப்ளூட் என்லார்ஜ்மெண்ட் நெறி கட்டி இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. இதெல்லாமே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து மார்பக முளைய வந்துட்டு அமைக்க பார்க்குறீங்க. அமைக்க பார்த்துட்டு அதில் ஏதாவது வந்து தண்ணி மாதிரி படுதா, இல்லை சீடு மாதிரி படுதா, இல்லை ரத்தம் படுதா, இல்லை வந்து ஒரு க்ரீன் கலர் டிசார்ஜஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க. ஸோ நீங்கள் அதை வந்து இதை வந்து நீங்கள் வந்து ஸ்டாண்டிங் பொசிஷனையும் பண்ணலாம். இல்லை நான் எனக்கு நின்றுட்டு பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பிக்சரில் காமிச்ச மாதிரி படுத்துருக்கலாம். படுத்துட்டு நான் சொன்ன மாதிரி நீங்கள் எந்த மார்பகத்தை பார்க்குறீங்களோ அதுக்கு ஆப்போசிட் ஹேண்டலில் தான் நீங்கள் வந்துட்டு அதை வந்து எக்ஸாமினேஷன் பண்ண முடியும். உங்களுக்கு ஈஸியாக வந்து நம்ம மாதம் மாதம் நம்ம வீட்டிலேயே நம்ம பண்ணிட்டு இருந்தோம்னா, நம்ம ஏர்லி ஸ்டேஜாக ஏதாவது சாதாரண ஒரு சின்ன அறிகுறி நமக்கு தெரிஞ்சால் கூட உடனே நம்ம டாக்டரை பார்த்துட்டு பெரிய லெவலில் வரக்கூடிய பாதிப்பை வந்து நம்மளால் கண்டிப்பாக வந்து ப்ரிவெண்ட் பண்ண முடியும். ஸோ எதுவுமே வந்து வருமுன் காப்பது ரொம்ப நல்லது. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நன்றி.